அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிபிஎம்னா என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதை ஏன் நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிபிஎம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடுலர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்குது. ஸோ இது என்னென்னா, ரொம்ப செக்யூராக வந்து, அதாவது உங்களோட சிஸ்டமோட செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஏதாவது ஒரு அட்டாக் நடந்ததோ அதை வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக, சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஸோ பிட்லாக் டிரைவ் என்கிரிப்ஷன் வந்து கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கும். அதே போல் டேட்டா எக்ஸிக்யூஷன் ப்ரிவென்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்ஆர்தரைஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஏதாவது வந்து வந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அதே போல் வந்து செக்யூர் பியூட் அண்ட் மெஷர் பியூட் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா மானிக்கர் டிரைவ்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். அதாவது தேவையில்லாத ரூட் கிட்ஸு மானிக்கர் டிரைவ்ஸ் ஏதாவது வந்து அட்டாக் பண்ண அப்படின்னா அந்த செக்யூர் பியூட் வந்து இது வந்து ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த டிபிஎம் அப்படிங்கிறத வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ நான் வந்து டெல் லேப்டாப் வச்சுருக்கேன். ஸோ டெல் லேப்டாப்பில் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களை டப்பே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் பட்டனை, விண்டோஸ் ஆர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரன் கமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து tpm.msc அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும், ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடலர் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோடய கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிள் டிபிஎம் கேனாட் பி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதாவது என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து டிபிஎம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வெரிஃபை தட் திஸ் கம்ப்யூட்டர் ஹேஸ் பீன் 1.2 TPM அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது என்னென்னா இப்போதைக்கு டிபிஎம் எனேபிளில் இல்லை, பட் ஆனால் உங்கள் கம்ப்யூட்டரில் 1.2 அதுக்கு மேலேயே இருக்குது. ஸோ நீங்கள் பயாஸ் செட்டிங்ஸில் போய் டர்ன் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்கு. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் டிபிஎம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டில் போயிட்டு விண்டோஸ் பவர் ஷெல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத வந்து ரன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கமாண்ட் டைப் பண்ணுங்கள், ஜிஇடி கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஜிஇடி கெட்னு டைப் பண்ணி ஐஃபன் டிபிஎம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணனிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் ப்ரெசன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்காது, ட்ரூன்னு இருக்கும். ஸோ ட்ரூன் இருந்ததுன்னா நீங்கள் பயாஸில் போய் ஈஸியாக வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பயாஸில் வந்து செக்யூரிட்டியில் வந்து டிபிஎம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதில் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்னு வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லேப்டாப்போ கம்ப்யூட்டரை வந்து டிபிஎம் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ண முடியாது. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.